ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிஷோ பார்க்கலாம்னு உங்கள் கிருஷ்ணன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு ஜென்ரலான ஒரு வீடியோ தான், ஓகேங்களா? ஸோ ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரிலேஷன் சைடோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா, ஸோ யாருக்கு வேணால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ எஜுகேஷன் லோன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல போய் நம்ம அப்ரோச் பண்ணி டைரெக்டாக அவங்க என்ன டாக்குமெண்ட் என்ன எது ப்ரொசீஜர் எல்லாமே நம்ம பண்ணி அந்த எஜுகேஷன் லோனை வந்து வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பேங்க்கும் போய் யார்ட்டையும் வந்து கெஞ்ச தேவையில்லை. ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அந்த எஜுகேஷன் லோனுக்கு உண்டானது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட்ல போய் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அந்த லோனுக்கு உண்டானது நீங்கள் அப்ளை பண்ணி லோனை வந்து வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மேற்படிப்பு படிக்கிறதுனால படிச்சுக்கலாம், இல்லை பிளஸ் டூ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் படிக்கிறவங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேல் படிப்பு அதாவது ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப் போர்ட்டல் இருக்குது, அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் உங்களுடைய லோனை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஓகேவா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜராக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஒரு ஸ்கீம் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சகம் ஃபினான்சியல் மினிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இது இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இனிமேல் நீங்கள் பேங்க்கு போய் டைரெக்டாக அப்ரோச் பண்ணி அங்கே வந்து அலையவர் அலையவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோன் கிடையாது அப்படிங்கிறது இல்லாமல், ஸோ உங்களோட மேற்படிப்புக்கு சரி இல்லை உங்கள் அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் டூ முடிச்சுட்டு சப்போஸ் லோன் கிடைக்காம இருந்தாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என்னன்னா கூகுளில் போயிட்டு வித்யலக்ஷ்மி போர்ட்டல் அப்படின்னு கொடுங்க. எனது வித்யலக்ஷ்மி போர்ட்டல் ஓகேவா கொடுத்தீங்கன்னா அதில் வர முதல் லிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோட சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண அந்த லிங்க் தான். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹோம் பேஜுக்கு போயிடும், வித்யலக்ஷ்மி போர்ட்டல் அப்படிங்கிற ஹோம் பேஜுக்கு போயிடும். ஸோ இங்கே பாருங்கள் இந்த லோகோவோட இருக்கும் ஃபுல்ஃபில்லிங் எஜுகேஷன் ஆஸ்பிரன்ஸ் எஜுகேஷனல் ஆஸ்பிரன்ஸ்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளை நவுன் இந்த சைடில் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எபோட்டோஸில் போய் பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு, ஸோ இங்கே பாருங்கள் அருண் ஜேட்லி ஓகேவா ஸ்ரீ அருண் ஜேட்லி ஹானரபிள் யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இன் ஹிஸ் பட்ஜெட் ஸ்பீச். ஸோ பட்ஜெட் அதாவது பட்ஜெட் தாக்கல் பண்ணுறப்ப இந்த ஸ்கீம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து இப்போ வந்து நடைமுறைக்கு வருது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க பாருங்க, வித்யலக்ஷ்மி இஸ் எ ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் போர்ட்டல் ஃபார் ஸ்டூடெண்ட் சீக்கிங் எஜுகேஷன் லோன். திஸ் போர்ட்டல் ஹேஸ் பீன் டெவலப்ட் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஓகேவா. ஸோ நிதி அமைச்சர் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இயங்கிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்டோட எஜுகேஷன் லோன் பர்பஸ்க்காக ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. ஸோ ஹோம் பேஜுக்கு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே அப்ளை நவுன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அப்ளை நவுன் கொடுங்க. ஸோ நீங்கள் எஜுகேஷன் லோன் மீன்ஸ் நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இன்ஜினியரிங் இல்லை டாக்டர் படிக்கிறதுக்கு லோன் தேவை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டில் ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் லாஸ்ட் நேம் இது எல்லாமே கேட்கும். கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ அது மூலமாக என்ன பண்ணும், நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்க உங்களுக்கு லாகின்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் ஹியர் டு லாகின் இருக்கும் ஓகே. ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் ஆப்ஷன் இருக்கும், அந்த லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ஆப்ஷன் கட்டும், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டு அதுக்கப்புறம் பேங்க்னு இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாகவே ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஆயிருக்கும். இதில் யூசர் இமெயில் ஐடியும் உங்கள் பாஸ்வேர்டும் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்க கேப்சா ஓகேவா. ஸோ அவங்களே செட் ப்ரீ செட் பண்ண ஒரு பாஸ்வேர்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கொடுத்துட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் ஆகிடும். அதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ டீட்டெயில் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபைல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோன் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் அப்பப்போ வந்து பார்த்துக்கலாம். ஸோ என்ன ப்ரொசீஜர் இருக்குது, எப்படி இருக்குது, எப்போ நமக்கு கிடைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்பப்போ என்ன பண்ணிக்கலாம், அந்த ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். கடைசியாக லோன் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ரிஜெக்ட் ஆச்சுன்னா அது என்ன ரீசன் முதல் கொண்டு என்ன பண்ணுவாங்க, அதில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எஜுகேஷன் லோன் நீங்கள் பேங்க்கு போகாமலே டேரெக்டாக வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஸோ ஃபர்தராக வந்து ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் வந்து இதோட வெப்சைட் நேம் ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நோட்லேயே இதில் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக இப்போதைக்கு தேவையில்லைனாலும் ஃபியூச்சரில் உங்களுடைய கூட பிறந்தவங்களும் சரி இல்லை யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா ஏழை மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லோன் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படிப்பு வந்து பாதியில் நிறுத்துறதுக்கான சுச்சுவேஷன் நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இது மூலமாக நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் உங்கள் யாராவது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு யாராவது லோனுக்காக அதாவது ரொம்ப வந்து இது பண்ணுறாங்க பேங்க்கில் வந்து அலக்கடிக்கிறாங்க அப்படின்னா இது இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இது மூலமாக அவங்க அப்ளை பண்ணி லோன் வாங்குறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம். இது கிறிஸ்துவ பாடம் கிருஷ்ணன். தேங்க்யூ.